வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் பூச்சி இருக்கிற பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழத்தின் பெயர் ஜுஜுபி ஃப்ரூட். தமிழில் இறந்த பழம். இந்த பழம் சாப்பிட்டால் தூக்கம் நன்றாக வரும். பிளட் சர்க்குலேஷனுக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் நல்லது. விட்டமின் சி இருக்கிறனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. நேற்று நைட்டு ஒரு 5 இளந்த பழம் சாப்பிட்டிருப்பேன். டேபிளில் வச்சிருந்த கொட்டை பக்கத்தில் ஒரு புழு ஒன்று ஊறிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பழத்தை கட் பண்ணி பார்த்தா அதிலிருந்து புழு ஒன்று வெளியில் வந்துச்சு. அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. கொய்யக்காய், அத்திப்பழம், மாதுளைப்பழம், தர்பூசணி, கிர்ணிப்பழம், பேரிக்காய், மாங்காய், ஆப்பிள், ஆரஞ்ச், ஸ்ட்ராபெரி, பெர்ரி, சப்போட்டா, கிரேப்ஸ், வாழைப்பழம், இந்த மாதிரியான பழங்களில் கண்டிப்பாக பூச்சி இருக்கும். நம்ம எந்த பழத்தை சாப்பிட போகிறோமோ அந்த பழத்தை நன்றாக கழுவிட்டு கவனமாக பார்த்து சாப்பிட வேண்டும். இல்லை என்றால் வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைங்களுக்கு நாம் பழத்தை கட் பண்ணி கொடுத்து சாப்பிட வைக்க வேண்டும். இந்த மாதிரியான பூச்சிகள் பழத்தில் வராமல் இருக்கிறதுக்கு தான் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண பழத்தை சாப்பிட்டால் நம்மளுக்கு பின்னால் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரெண்டுத்திலையுமே பூச்சிக்கான பாதிப்புகள் ஏற்படும். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இயற்கை முறையான விவசாயம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நம்மளால் நீண்ட ஆயுளுடன் இருக்க முடியும். நீங்கள் பழங்கள் சாப்பிடும்போது புழு இல்லை பூச்சி பார்த்துருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல்